வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் இடியாப்பம் பச்சரிசி மாவில் தான் செஞ்சுருப்பீங்க. அதுவும் பச்சரிசியை அலசி காய வச்சு அதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரே நாளில் வீட்டில் நம்ம புழுங்கல் அரிசியை வச்சு எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும். பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அரிசி நல்லா கழுவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி, எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றலாம், உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கூழ் மாதிரி இருக்குது. இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் 1-2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. அது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடிபிடிக்காமல் நல்லா கிளறுங்க. உங்களுக்கு அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கிளறுங்க. கொஞ்சம் மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. மாவு அந்த ஹீட்லேயே வெந்திருக்கும் 3/4 வாசி. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மாவு கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து இடியாப்ப குழலில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதில் வச்சு நீங்கள் இடியாப்ப மாதிரி புளிய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். குழலில் எண்ணெய் தடவுனீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் ஈஸியாக வரும். மாவு ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவு ஹீட்டில் இருக்கும் போதே நீங்கள் எடுத்து புழிஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் மாவு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா காட்டன் கிளாத்தை ஒன்று எடுத்து சுடுதண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு அதை புழிஞ்சிட்டு மாவு மேலே போட்டு வச்சுருங்க. இப்போ மாவு அரைக்க முடியல, உங்களுக்கு காய வைக்க முடியல, ஒரு மழை காலத்துலலாம் காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், புழிஞ்சால் சூப்பராக வரும். இட்லி தட்டில் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, நீங்கள் இட்லி மாதிரி வேணும்னா இட்லி மாதிரி புழிஞ்சிக்கலாம். எப்போதும் இடியாப்பம் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் புழிஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுவும் அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப ஈஸியாக சூப்பராக வருது. சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு எல்லா தட்டிலையும் புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மூடி போட்டு 1-2 நிமிஷம் வச்சா உடனே வெந்துடும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போதும் இட்லி தோசை செய்கிற மாதிரி இதுவும் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு செய்யணுன்னா 1 நாளில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இப்போ ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். 1-2 நிமிஷம் வச்சா போதும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இடியாப்பம் நார்மலாக எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.